அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஹலோ, இது அப்பூஸ் மாம் சேனல். நான் வந்து ஏன் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை அப்படின்னா, 12 ஒரு 12 டேஸாக நான் 12 நாளாக போடலை. ஏன் போடலை அப்படின்னா, நான் வந்து இப்போ டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் அதில் பிஸியாக இருக்கிறதால என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் எப்படியாவது என்னோடய முடிஞ்ச டைமில் நான் பார்த்து போடுறேன். என்னால் முடிகிற டைமில் நான் பார்த்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை மிளகு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு எவ்வளோ நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, மிளகு நிறைய சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதோடு வந்து ஒரு தக்காளி போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டையும் ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வேக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதே டைமில் வந்து முட்டையும் வேக போட்டு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்களுக்கு 3 முட்டை போதும். ஸோ அது அப்புறம் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன், பட் இந்த வீடியோவில் தெரியல. நான் வந்து ஒரு பாருங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3-4 இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளி கறத்துக்கு. அப்புறம் நம்ம வெங்காயத்தனை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் அதோட நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு தக்காளி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து அதுலேயும் ஒரு தக்காளி போட்டேன், வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டேன். மொத்தம் 2 வெங்காயம் 2 தக்காளி. ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், இப்போ முட்டை வெந்துருச்சு. இது நம்ம உரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் கூட நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வத்த விட்டுக்கிறேன், நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் அந்த மசாலா ஸ்மெல் போகணும். அவ்வளோதான், இது நல்லா வத்திடுச்சுன்னா ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து இப்போ நான் முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் கட் பண்ண முட்டையெல்லாம் போட்டுக்கிட்டேன். அது மேலே அந்த கூட்டையெல்லாம் நம்ம ஃபுல்லாக அந்த கிரேவியை வந்து ஃபுல்லாக போட்டு விடணும். போட்டால் முட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து இது நைட்டுக்கு தான் செஞ்சுருக்கோம். இது வந்து நாங்கள் சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்து ரசம் ஊற்றி இந்த முட்டை வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நீங்கள் என்னுடைய இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், வெல்கம். என்ன சொல்ல பேசு.
எட்டு பால் இருக்கு. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ.